திரைக்கு பின்னால். நேயர்களே, இப்போ இதுவரை உங்களுக்கு ஒரு ரோஸுங்கிற வெள்ளக்கார பொண்ணுக்கும் கோடீஸ்வர கவுண்டருக்கும் உள்ளற வாழ்க்கையை பற்றி சொன்னேன். இப்போ தலைமுறைவாக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யார்? அந்த மூர்த்திங்கிற டிரைவர் முத்தோட வந்து கனெக்ஷன் ஆகிட்டார். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறமா, இது உண்மையான கதை. சிவப்பு கொடி காட்டினா புது கார் வருதுன்னா அங்கங்கே இருக்க போலீஸ்காரங்க, ஏய் கான்வாய் கார் வருதான்ட்டு எல்லா ரூட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு மட்டும் ரைட் ரைட்டுப்பா. ஒரு லாரி வந்து அடித்தது பாருங்கள், யாரை? அந்த மூர்த்தியை. அந்த கார் அப்படியே தலைப்புற வந்து லாரி மட்டமல்லாக்க கிடக்கு, உள்ளே செத்து கிடக்காயா, கழுத்தில் அடித்து பேக் சீட்டில் கிடக்க, யாரும் மூர்த்தி கல் மண்ணெல்லாம் தூக்கி போட்டு அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, சார் அது மேலே ரெண்டு மூணு கல்லை தூக்கி வைங்க சார், இல்லைன்னா நீங்கள் போனோன்னே கழுகு வந்து அதை பறித்து சாப்பிட்ருங்க சார் அப்படின்னா. எந்த மூர்த்தின்னு சொன்னால் இடிட்டு அந்த யார் சொல்கிறது? யார் சார் போனதே வந்து சின்ன வாட்ச்மேன் சொல்கிறான். இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணுறதுக்கு அவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் கிடைக்க, அவன் பயத்தில் அந்த பணத்து கூட இருந்ததில் ஜன்னி வந்து படுத்துட்டான் யார் மேனேஜர். இப்போ நாங்கள் அங்கே இருக்க முடியாது, அங்கங்கே பெட்ரோல் பங்களை கடன் சொல்லி நாங்கள் மெட்ராஸ் வந்து ஆகணும். இப்படின்னா இந்த 250 மைல்த்தையும் ஓட்டணும்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, 200 மைல் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டோம். நாங்கள் சென்னை வந்து ஆனுங்க, ஒருத்தன் செத்துட்டான், ராத்திரி பகலாக வண்டியை ஓட்டி 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 வர்றோம் நான் ஸ்டாப்பிங்க, அவன் குளிக்கல சாப்பிடல சேர்ந்து ஹைதராபாத் வந்து சேர்ந்தோடனே அங்கே வந்து இப்போ பைலட்டு ஃபோன் பண்ணுறான், ஐயா அங்கே என்ன டென்ஷன்னா அந்த எந்த மூர்த்தின்னு சொல்லு, எந்த மூர்த்தின்னு சொன்னால் தானே அந்த வீட்டுக்காரங்களை வர சொல்லலாம், பொண்டாட்டி பிள்ளைகள்ன்னு அவங்க டென்ஷனில் இருக்கா, கம்பெனி போகிறா ரிலையன்ஸ் போட்டார். இப்போ ஹைதராபாத் வந்து ஒரு ஃபோன் அடித்தான், யார்? நம்ம பைலட்டு. சார் மூர்த்தி இறந்துட்டான் சார். எந்த மூர்த்தியா? இடி சொல்லுங்கடா, மூணு பேர் இருக்காண்ணா. சார் எனக்கு இன்ஜினியர்லாம் தெரியாது சார், அவன் ஃப்ரெண்டு சார் அப்படின்ட்டான். இன்னும் அவங்களுக்கு டென்ஷனு சார், நாங்கள் இப்போ வந்துடுவோம் சார், நைட்டோட நைட்டாக போய் போய் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார், எங்கே ஹைட்ரா செகண்ட்ராபாத்லேருந்து. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யார்? கம்பெனி ரிலையன்ஸ் கூட மூணு மூர்த்திக்கு வீட்டுக்கு சொல்லிடுங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்லுங்கள், டெத் ஆகிட்டான்னு சொல்ல வேண்டாம், என்னன்னு ஒன்றுமே சரியாக கிடைக்க மாட்டேங்குது, மேனேஜர் எங்கே போனான்னு தெரியல காதர் அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆகி மூணு மூர்த்தி வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யார்? இவங்க. இன்ஃபார்ம் பண்ணால் இந்த மூணு மூர்த்தி குடும்பமும் விடிய விடிய அங்கே வர்றதுக்கு ரிலையன்ஸ் மட்டும் அந்த எல்ஐசி பில்டிங்கில் அங்கே உட்காந்து உட்காந்து உட்காந்துருக்கா, கூட்டமாக வந்து உட்காந்துருக்கான், என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு மூணு குடும்பமும் வந்து உட்காந்துருக்கு. இப்போ நாங்கள் ஒன் பை ஒன்று வந்து வந்த உடனே ரெண்டு மூர்த்தி உயிரோடு வந்தால அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம் வந்துட்டான், நம்ம புருஷங்கள் சந்தோஷத்தில் அழுகிறார். நல்லா கவனிங்க, இப்போ இவனுடைய செத்து பொண்ணுடைய மூர்த்தி அந்த கோடீஸ்வரம் பொண்ணு இருக்குல்ல, அவள் பிள்ளையோடு வந்து காத்து கிடக்கா, எல் ரெண்டு மூர்த்தி வந்தாச்சு தான் புருஷனை காணணுன்னு அப்படியே மயங்கி பிளாட் பார்த்து விழுந்துறான். இது கதை. இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இந்த கதையை எடுக்கிறதுக்கு தான் இத்தனை பேர் போராடினாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. அருமையான கிளைமேக்ஸ் பண்ணுறோம். எப்படின்னா கிளைமேக்ஸ் மட்டும் அந்த வெள்ளக்கார பையன் ஒருத்தர் இருக்கான்ல, வந்தாலும் ஆலோசிச்சுக்கொண்டா அவன் என்ன ஆச்சு, எப்படி அவனை க்ளோஸ் பண்ணலாம், ஏன்னா அதெல்லாம் உண்மையான கதை அப்படின்னு இன்னும் கிளைமேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு இன்னும் ஒரு முடிவு வரல. இது முடிவு வந்துருச்சுன்னா இது ஒரு அற்புதமான ஒரு கதையாக இருக்கும். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா இது 2.5 மணி நேரம் ஓடுற படம், நிறைய காமெடியாது, இது சீரியஸு, பயங்கரமான திருடெல்லாம் இருக்கு, அதெல்லாம் டீட்டெயிலாக சொன்னேன்னா 2.5 மணி நேரம் போகும். அது உங்களுக்கு போகிற படமாக பார்க்குறதுக்கும் வாயில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குல்ல. இதுக்கு பேர் தான் கான்வா கதை. இதை நாங்கள் காராக எடுத்து ஓட்டிகிட்டு வரதை விட சேஸுன்னு ஒன்று இருக்குது, பாடி கட்டாமல் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மொட்டையாக இருக்கும் டிரைவர் மட்டும் உட்காந்துருப்பான், கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கச்சிப்பு கட்டிட்டு அது மாதிரி ஓட்டிகிட்டு வரலான்னு கமல்ஹாசன் என்கிட்ட சொன்னார். சரி அப்படி பண்ணலாம் தம்பின்னு, அதுக்குள்ளே தான் என் கதையை ஒன்று எடுத்து வச்சுட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கார்ல, அதனால் அவரும் எடுக்க முடியாமல் போச்சு. அப்படியே இருக்குது குடிச்சுக்கில் இந்த கதை, கான்மா கதை எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அப்போ நீங்கள் படத்தை இப்போவே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங் போயிடும், படம் நிச்சயமாக வரும். அப்போ பாருங்கள், இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எந்த நிலையில் இருந்தாலும் எப்போதாவது ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் இல்லையா எல்லாருக்கும். அதே மாதிரி எனக்கும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் இந்த ஆண்டில் நடந்தது, அதாவது 2019 ஆகஸ்ட் 13ஆம் தேதி கலைமாமணி எனக்கு கிடைச்சது. அது எனக்கு சந்தோஷமானது, எப்போவே கிடைக்க வேண்டியது இருந்தாலும் இப்போ வாங்கினதில் ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஒவ்வொரு தடவை எனக்குன்னு ஒரு கலைமாமணி கலைஞர் எடுத்து வைப்பார், ஆட்சி மாறிடும்,
அல்லது புரட்சி தலைவர் எடுத்து வைப்பாங்க ஆட்சி மாறி இப்படி மிஸ் ஆகிக்கிட்டே போச்சு. அதனால் நானும் விட்டுட்டேன். சரி, நம்ம பேர் அங்கே இருந்தாலே என்னமோ தெரியல, மிஸ் ஆகிட்டே போகுதுன்னு விட்டுட்டேன். இப்போ எதிர்பாராத விதமாக எடப்பாடியாருடைய ஆட்சியில் எனக்கு கலைமாமணி கடந்த மாதம் 13ஆம் தேதி கொடுத்து கௌரவித்தாங்க. அது ஒரு நல்ல நிகழ்ச்சி எனக்கு. அதில் வந்து கலை உலகம் மற்றவங்க பாராட்டுறாங்களோ இல்லையா, கலை உலக நண்பர்கள் எப்போதே கிடைக்க வேண்டியது இப்போ கிடைச்சிருக்கு கலைகாலம் சார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சின்னு கலை உலக நண்பர்கள்லாம் என்னை பாராட்டினாங்க. பாராட்டி சந்தோஷம் முடியக்குள்ளே அடுத்த நாளே 14ஆம் தேதி பாரதி ராஜா எனக்கு பிறந்த நாள் விழா எடுத்துட்டார். அதே கலைவாணர் அரங்கத்தில் எடுத்தார். பக்கம் பக்கம் ரெண்டு விழாவும் நடந்தது. அந்த விழா அப்போ வந்து எப்படி நடந்ததுங்கிறத நான் இப்போ விவரமாக சொல்கிறேன். சரி, 14ஆம் தேதி பாரதி ராஜா எனக்கு விழா எடுத்தார். அடுத்து 23ஆம் தேதி பூனாவில் நம்ம நாட்டிலிருந்து போன, அதாவது மன்னார்குடியிலிருந்து போன ஏ பாலசுப்ரமணியம் என்பவர் 7 காலேஜி பாலாஜி கலைக்கல்லூரி நடத்துகிறார் பூனாவில். மிகப்பெரிய அளவில் 5000 பேர் படிக்கிறாங்க. அவர் தொடர்ந்து நம்ம நக்கீரனில் எழுதுறதுலையும் பெப்பர் ஸ்டீவில் நான் பேசுகிறதையும் பார்த்து பார்த்து எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த விழா எடுத்த உடனே ஏற்பாடு பண்ணி டிக்கெட்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் அவசியம் வந்து என்னை பார்த்து தான் ஆனால் இங்கே உங்களை பார்க்கணும்னு எனக்கு போல ஆசையாக இருக்குன்ட்டார். சரி, பெரியவராச்சேன்னு நான் அங்கே போனேன். ஏதோ வந்து அவர் ஒரு கதை ஒன்று எழுத சொன்னார், அதையும் எடுத்துக்கிட்டு போனேன். போனால் அங்கே போனேன், பயங்கரமான வரவேற்பு. அதெல்லாம் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இப்படி 2019 3 நிகழ்வுகள் ஒரே மாதிரி என்னை எனக்கு பாராட்டுவலாகவும் அது இது நடந்தது. மகிழ்ச்சியினுடைய உச்சத்துக்கு போயிட்டேன். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான இது சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லை. அதை நான் ஒன்று உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதாவது நான் இந்த அளவுக்கு பேரும் புகழும் வர்றதுக்கு காரணம், 7 வயசுலேயே தந்தை இழந்துட்டதுனால என் உடன் பிறந்த அண்ணன் தான் காரணம். அதை நான் இன்னைக்கு மறக்கவே முடியாது. படிக்காத என்னை நாடகத்தில் எல்லாம் நடிக்க வச்சு எப்படியாவது நம்ம தம்பி முன்னுக்கு வரணும்னு சொல்லி அவர் தான் படாத பாடுபட்டு என்னை சினிமா இந்த நிலைக்கு கொண்டு வந்தது எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி தான். அவருக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அடுத்து சினிமா உலகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அது ஜோசப் தலியத். இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஜோசப் தலியத்துனா ஏவிஎம் பாகினி ஸ்டுடியோ மாதிரி இவர்களுக்கு சமமான ஒரு ஸ்டுடியோ கெல்லிசியில் இருந்த கீழ்ப்பாக்கத்தில் சிட்டாடல் ஸ்டுடியோன்னு. அவர் தான் ஞான சுதந்திரி மல்லிகா போன்ற படங்களெல்லாம் எடுத்தவர், பெரிய பெரிய ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்தவர். அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு காதல் படுத்தும் பாடுன்னு. அவரை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மறக்கக்கூடாது, நன்றி மட்டும். இது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்தணும், வணக்கம் தெரிவிக்கணுங்கிறது மற்ற நேயர்களுக்கும் இருக்கட்டும் தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். சரி, இதுக்கு மேலே ஏற்கனவே வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகம் ஆயிருக்கேன் அது மக்கள் மத்தியில். ஆனால் பாரதி ராஜா விழாவில் உலகம் பூரா போய் தெரிகிற அளவுக்கு கொண்டு போய் என்னை நிறுத்திட்டார். அது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். பாரதி ராஜா எடுத்த விழா விழா நடந்துக்கிட்டே இருக்குது. லண்டன்லேருந்து போன் போகிறது, அமெரிக்காவிலேருந்து போன் போகிறது, பெரிய ஆச்சரியம் போச்சுண்ணே. இன்னும் இங்கே பேசணும்னா அதெல்லாம் அங்கே உலகம் பூரா பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு விழா என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. அது எழுத்தாளராகி எனக்கு அவர் எடுத்தார். Thank you.
கிடைக்க வாழ்க்கையில் கிடைச்ச பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். இது எப்படி அவர் எடுத்தாருங்கிறத உங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல. அதாவது அவர் எந்த கதையை எடுத்தாலும் பாரதிராஜா என்னை கூப்பிட்டு அந்த கதையை சொல்லி பார்ப்பார். பெருசும் பார், ஒருத்தர் ஒரு வாட்டி ஞானம் பார், அப்படி அப்பப்போ ஆயிரண்டா வருது அதை சொல்லி எனக்கு மரியாதை கொடுத்து இந்த கதையை கொஞ்சம் பாருங்க பார். அப்படி ஒரு கதையை, வேதம் புதிதுங்கிற ஒரு கதையை, நாலே நாலு வரி நாலு சீனு, அது ஓரங்க நாடகம், கண்ணனுங்கிற ஒரு திருநெல்வேலிக்காரர் அவர் எழுதுறது, நல்ல நாடகம்தான் அது. ஒரு பஞ்சாயத்தில் வந்து எதிரும்புதிரமாக வாக்குவாதம் வரும்போது, யோ நான்தான் செட்டியாராக நினச்சேன்ட்டான் ஒருத்தன், உடனே அவர் கோவம் வந்து அவனுடைய ஜாதி இவர் திட்ட, இவருடைய ஜாதியை அவர் திட்ட, அப்படி ஒன்றுக்கு ஒன்று திட்டி ஜாதி பிரச்சனை ஆகி ஒருத்தர் அடிதடியில் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா உள்ள தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லு பாவம்னு பாரதியார் பாட்டோட முடியும். நாலே சீன்தான், இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மீண்டும் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த நாலு சீன் பாரதிராஜாவுக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. இது எப்படியாவது படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி வச்சுட்டார் அது கண்ணனுங்கிறவர்கிட்ட. அப்போ எல்லா ரைட்டர்ட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி நல்லா இருக்குது ஓரங்க நாடகம், இது எப்படியாவது படம் இருக்கணும் என்ன செய்யலான்னா, ஒவ்வொருத்தரும் அந்த கதையை கேட்டு விஷயம் நல்ல விஷயந்தான் ஓரங்க நாடகம், இதை வச்சு சினிமா எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்னு அவங்கவுங்க கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு முகம் சுடிச்சுட்டு போயிட்டாங்க. அவருக்கு அதை விடுற பாதி இல்லை. அப்படி இருக்கும்போது நானும் அவரும் ஃபிலிம் சேம்பரில் உண்ணாவிரதம் இருந்த ஒரு டயத்தில் காலையிலே சாப்பிட்டோம் எட்டு இட்லி, அது வேறு சும்மா சின்ன வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் நான் இது எப்படி கற்றுக்கிட்டேன்னா, பாக்கியராஜ் வந்து ஜீரோட்டில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார், அது நான் இது நம்மளில் நடிக்கும்போது நானே நண்பர்கள்லாம் சரி உண்ணாவிரதம்னா என்ன, அதான் முதல் தடவை ஈரோட்டில் அது விவசாயிகளுக்கு உண்ணாவிரதம் இருக்கார் பாக்கியராஜ், சரி உண்ணாவிரதம்னா காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும்ல, அஞ்சு மணிக்கு உண்ணாவிரதம் முடியுது, அதுபோல் தம் பிடிச்சிருப்போம்ட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் உண்ணாவிரதம் இருந்து மயக்கம் வந்துருச்சு எனக்கு நாலு மணிக்கெல்லாம். பாக்கியராஜ் மட்டும் அப்படியே கல்லாட்டம் உண்மையாக உட்காருக்கா ரொம்பனு வர வர, அவர் ஏற்கனவே கொஞ்சம் முகம்னு இருப்பார், அப்புறம் ஒரு நாள் பூரா சாப்பிடலன்னா அஜடு வழியுது போத்தில், நான் அவரை பார்க்குறேன் அவர் என்னையை பார்க்குறாரு பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஆனால் மற்றவங்களாம் காலையிலே டிஃபன் சாப்பிட்டு வந்த பிறகு பண்ணிட்டாங்க, அறாருக்கு பத்து இட்லி பதினஞ்சு இட்லின்னு அப்புறமா சொல்லி சிரிக்கிறானுங்க, ஏன்னா நீங்களாம் காலையில் டிஃபன் சாப்பிடல என்ன என்ன அடை போக, நீங்கள் ஒரு பக்கம் உலகத்தில் உண்ணாவிரதம்ங்கிறது ஒரு சிலர் தாங்க, அப்புறம்லாம் காலையில் தின்னுருவாங்க அடப்பா இதை எங்கிட்ட சொல்லவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு. இப்போ சேம்பரில் காலையிலே நான் பார்த்து உண்ணாவிரதம் சாப்பிட்டு போயிட்டேன், அது நாலஞ்சு இட்லியே, அது பாரதிராஜாட்ட நான் சொல்லலை, ஏன்னா அன்னைக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் சூடாகி போதுக்கு நமக்கு சாப்பிட்றதே கொஞ்சம் நான் இல்லை மவுன் நாள் பூரா பட்டினியாக இருக்குன்னு நடக்கிற விஷயமா, அதை விட நம்ம கேட்க வேணுங்கிற சுதந்திரம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, வயத்தோடைய சுதந்திரத்தை நான் கடுமைப்படுத்த மாட்டேன், அதனால் இட்லியை சாப்பிட்டேன். சாப்பிட்டு உட்காந்து வந்துடனே அவர் தெம்பாக இருந்தார், யார் பாரதிராஜா. முதல்ல அவர் சிஷியன் கூட பாக்கியராஜ் கூட பட்டினியே கிடந்தேன் பாக்கியராஜிட்ட உண்ணாவிரதத்தில், இவர் உண்ணாவிரதத்தில் நான் சாப்பிட்டு தெம்பி உட்காந்தேன். விழா முடிஞ்சோன்னே கலைஞானம் வாங்க உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு கூப்பிட்டார். திரைக்கு பின்னால்.